நம்ம ருத்ராஜ்க்கு இப்போ ஒரு செமையான ஜாக் பாட் ஒன்று அடிச்சிருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா மோத போற T20 சீரீஸ்ல இந்தியாவோட கேப்டனா நம்ம ருத்ராஜ் தான் வந்து செயல்பட போறாரு. செயல்படுறதுக்கான காரணம் என்ன, நம்ம இந்தியாவோட ஸ்குவாட்ல யாரெல்லாம் வந்து இருக்க போறாங்க, மேட்ச் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில பத்தி, நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய ட்ராய்டுக்கு போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ரவீந்திராவை வந்து சிஎஸ்கே வந்து டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்களா, அவரை வந்து ட்ராய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரை வந்து ட்ராய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா நம்ம சிஎஸ்கே அப்படிங்கிறத பத்தியும், நம்ம விராட் கோலி இப்போ சச்சினோட சாதனையை வந்து முறையடிச்சிருக்காரு அதை பத்தியும் இந்த வீடியோல பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்படியே காத்துவாங்கல லைக்கும் போட்டு. நம்ம விராட் கோலி சச்சினோட சாதனையை எப்போ சம செய்வாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்தியா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வேர்ல்டு கப்ல அந்த சாதனையை வந்து முறையடிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தோம், மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ந்து அடிச்சிட்டு இருந்தாரு, பட் இருந்தாலும் சதத்தை வந்து தவற விட்டுட்டு இருந்தாரு நம்ம விராட் கோலி. நேற்று நடந்த மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்காக்கு எதிராக ஒரு அதிரடியான சதத்தை வந்து கடந்திருந்தாரு. அந்த சதம் மூலமா பாத்தீங்கன்னா நம்ம சச்சினோட சாதனையை வந்து சமம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட சச்சின் சந்திச்ச அதிக ஒன்டே மேட்சை விட குறைவான ஒன்டே மேட்ச் விளையாண்டு இப்போ விராட் கோலி 49வது சதத்தை வந்து அடிச்சிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக வந்து கருதப்படுது. விராட் கோலி அடித்த இந்த சாதனை இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுவும் அவரோட பர்த்டே நாளில் தரமான சம்பவத்தை நம்ம விராட் கோலி பண்ணி இப்போ சச்சின் பண்ண சாதனையை சமம் பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ட்ராட் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே வந்து ரவீந்திராவை வந்து ட்ராட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கே பார்த்தாலும் செய்திகள்லாம் வந்து வெளிவந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணம் இப்போதைக்கு இந்திய பிச்சில் ரவீந்திரா வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டுருக்காரு. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து நம்ம ருத்ராஜ் கான்வே இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரவீந்திரா வந்து ஓப்பனிங் பண்ணுவார்ப்பா, இப்போதைக்கு கான்வே வந்து ஒரு மோசமான ஃபார்மில் இருக்காரு, அவருக்கு மாற்றாக சிஎஸ்கே வந்து இவரை வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கான்வேயை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்துட்டுருக்காரு, பட் சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேக்கு நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவரோட இடத்துல ரவீந்திராவை வந்து சிஎஸ்கே வந்து ட்ராட் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஒரு பெரிய ஆக்ஷன் வர்ற வரைக்கும் நம்ம கான்வே தான் சிஎஸ்கேக்கு வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாரு. ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே வந்து ட்ராட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நம்ம ருத்ராஜுக்கு இப்போ ஒரு செமையான வாய்ப்பு ஒன்று கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தோம் இந்தியாவோட ஆடு லெவலில் அவருக்கான வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் ஆசியன் கேமில் அவரை வந்து கேப்டனாக போட்டு கோல்டு மெடலையும் வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவரோட கிரிக்கெட் வரலாறே மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட இப்போ அவருக்கு ஒரு செமையான ஜாக் பாட் ஒன்று அடிச்சிருக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா மோத போகிற T20 சீரீஸில் நம்ம ருத்வா வந்து கேப்டனாக போட போகிறாங்களா, இந்த வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா நம்ம மூத்த வீரர்கள் எல்லாருக்கும் வந்து ஓய்வு கொடுக்க போகிறாங்க, கிட்டத்தட்ட ரெஸ்ட்டுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது, இதன் காரணமாக நம்ம ருத்வா வந்து கேப்டன் போடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பாண்டியா வந்து கேப்டனாக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட இன்ஜுரி காரணமாக இப்போ நம்ம ருத்துக்கு இந்த ஜாக் பாட் வந்து அடிச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியாவோட கேப்டனாக நம்ம ருத்ராஜ் வந்து செயல்பட போகிறாரு. ஆஸ்திரேலியா தான் இந்தியாவுக்கு வரப்போகிறாங்க. கிட்டத்தட்ட 5 T20 மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த மாதம் 23ல் தொடங்கி அடுத்த மாதம் 3ஆம் தேதி வரை நடக்க போகுது. இதுக்கான ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் ஆசியன் கேமில் விளையாண்ட அதே ஸ்குவாட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு தான், பட் இருந்தாலும் இன்னும் வெளியாகலை. இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதிகாரப்பூர்வம் அறிவிப்பாக வந்து வெளிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. நம்ம ருத்து இப்போ 2வது முறையாக கேப்டனாக வந்து செயல்பட போகிறாரு. நம்ம இந்தியாவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு தரமான சம்பவத்தை பண்ணுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம விராட் கோலியோட சாதனையாக இருக்கட்டும், நம்ம ருத்து மறுபடியும் கேப்டனாக இருக்கிறதா இருக்கட்டும், இதை பற்றின கருத்தை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிருக்கேன்.